हेलो स्टूडेंट्स दिस इज शंकर इप्पों नंबो अलजिब्रा लंदे टेंथ स्टैंडर्ड ला अलजिब्रा लंदे फाइंड एग्जांपल 3.16 अपडेन कुर्तर कांगे गए और इक्वेशन मारी कुर्तर कांगन उच्च कोंगा 14x पावर 4 बाय y डिवाइडेड बाय 7x बाय 3y पावर 4 இதை வந்து என்ன பண்ணோன்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் நான் இதை வந்து இந்த கிளாஸில் போடலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த அப்டேஷன் உங்களுக்கு எல்லாமே வரும். சரி, இந்த சம் பார்க்கலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை அப்படியே எழுதுங்க. 14x பார் 4 அப்படியே எழுதுங்க. y இந்த டிவைடு இருக்குல்ல, டிவைடு வந்து இன்டூவாக மாற்றணும். ஸோ அப்போ டிவைடு வந்து இன்டூவாக மாறும் பொழுது இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எழுதக்கூடாது. கீழே அதாவது டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அது டினாமினேட்டருக்கு வரும். இங்கிலீஷில் அது வந்து ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க, தமிழில் தலைகீழ் பெருக்கல்னு சொல்லுவாங்க. அப்போது டினாமினேட்டருக்கு நியூமரேட்டருக்கு வருது 3y/4 பை 7x. இது இப்படி போட்டாச்சு. சரிங்க சார், அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைனா நான் சொல்லித்தர மெத்தட். 14x/4னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் 4x இன்டூ பண்ணிடுறோம். ஒய் அடுத்தது இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 3y/4னா 4 தடவை மல்டிப்ளை போடுறோம், டிவைடட் பை 7x. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். Y cancel. 7 ones are 7, 7 twos are 14. X cancel. இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற வேல்யூஸ் என்னன்னு பார்க்குறோம். 2 இருக்குது, 2 threes are 6. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப், அப்போ 6x³. அடுத்தது y இன்ட்டு y y ஸ்கொயர், y ஸ்கொயர் இன்ட்டு y y க்யூப். ஸோ க்யூபிங்க எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது 2 மார்க்ஸ் சம்மில் வரும். இந்த இதில் அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போது எக்ஸாம்பிள் 2 பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த வேல்யூஸ் இங்கே இருக்குது, அது அப்படியே எழுதணும். ஏன்னா டிவைடு வருது, டிவைட் சிம்பிள் இருக்கனால என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த டிவைடு இருக்கிற இடத்துல இன்டூவாக மாற்றும் பொழுது இன்டூவாக மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ரெசிப்ரோக்கல், கீழே இருக்கிற வேல்யூஸ் மேலே போகும், மேலே இருக்கிற வேல்யூஸ் கீழே வரும். தலைகீழ் பெருக்கல்னு சொல்லுவாங்க. டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ மேலே வருது எக்ஸ் ப்ளஸ் 4, நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ கீழே வருது எக்ஸ் மைனஸ் 4. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இந்த வேல்யூஸ் இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. சார் இது என்ன பண்ணோம், இதை அப்படியே வைங்க. இந்த இடம் நான் கேப் போடுறேன், நான் இந்த இடத்த இந்த வேல்யூஸ் வந்து இங்கே நான் ஈக்வி இதில் பண்ண போகிறேன், ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதனால் அப்படியே வைங்க. இங்கே என்ன வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே காப்பி பண்ணுங்கள். இன்டூ புரியணுன்றதுக்காக நான் இதை இந்த இடம் ஃபில் பண்ணாமல் இருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 4, அடுத்தது எக்ஸ் மைனஸ் 4. சரி, இந்த பார்ட் இங்கே இருக்குல்ல, நான் இதை வந்து இங்கே எழுதுகிறேன். இந்த பார்ட் வந்து இங்கே எழுதுகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16. ஸோ மைனஸ் 16 வந்து எப்படி ஸ்கொயர் இருக்குது பக்கத்தில், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு வரும். 4 ஸ்கொயர், 4 இன்ட்டு 4 16 வரும். சப்போஸ் இங்கே 9 இருந்தால் 3 ஸ்கொயர், 3 த்ரீஸாக 9. சப்போஸ் இந்த இடத்துல வந்து
1 இருந்தா 1 ஸ்கொயர் சப்போஸ் இந்த 16 பதிலாக 25 இருந்தா 5 ஸ்கொயர் 5 5ஸா 25 எதுக்கு சார் இந்த மாதிரி எடுக்கணும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ இந்த இடம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ பியோட வேல்யூ என்னென்னா 4 மைனஸ் 4 கிடையாது அது அது 4 தான் ஏன்னா இது மிடில் இருக்குது ஸோ அங்கே மைனஸ் 4னு போடக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஏ வரத்தில் எக்ஸு பி வரத்தில் 4 ஏ வரத்தில் எக்ஸு பி வரத்தில் 4 ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதுக்கு வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4னு வருது இந்த வேல்யூவை அப்படியே இங்கே காப்பி பண்ணுறேன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 4 காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ கேன்சல் பண்ணலாம் சரியா ஓகே எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் பண்ணியாச்சு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் இப்படியும் கேன்சல் ஏதாவது ஒரு வேல்யூ ஸோ கேன்சல் ஆகிடுச்சு ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4 இதுதான் ஃபைனல் வேல்யூ சரியா இது ஒரு 2 மார்க் சம்மு அடுத்த சம் அடுத்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு அந்த சம்மை வந்து பார்க்கலாம் ஓகே இப்போது இதோடைய கண்டினியூஷன் 3.16 தேர்ட் சம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் 5 மார்க்கில் கேட்கலாம் இந்த சம்மை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சம்மை வந்து அடுத்த டிஸ்கிரிப்ஷன் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் இந்த சம் வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இதை பண்ணோன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும் நான் புரிய வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒர்க்கு இதை கடகடன் போடலாம் என்னால் ரொம்ப ஸ்பீடாக போட்டால் உங்களுக்கு புரியாது அதனால தான் ஒரு ஸ்டெப்பாக நான் போடுறேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்லோவாக நான் வந்து இந்த மேக்ஸை சொல்லித்தரேன் ஏன்னா நான் எடுக்கிறது முக்கியமாக வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்ஸு இந்த சாப்டர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் சரியா அடுத்த வீடியோவில் இந்த சம்மை வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ